பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணம் உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேர்களே, கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். விஷ்ணு புராணம் கண்டு மகரிஷி மாரிசை வரலாறு தர்ஷன் பிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அந்த பிரேச தசர்கள் அப்படிங்கிற 10 பேர் கடலில் மூழ்கி 14,000 ஆண்டுகள் தவம் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற காலத்தில் அவங்க அப்பா பிரசீன பர்கி அப்படிங்கிற அவங்க அப்பா மன்னன் நாரத முனிவரோட ஆலோசனைப்படி நாட்டை கவனிக்காமல் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தவம் செய்ய உடனே நாடு கெட்டு போச்சு, மக்கள் எல்லாம் அராஜகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் உழுவுறது வயல் வேலையெல்லாம் நின்று போச்சு, மரங்கள் இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் வானலாவ மரங்கள்லாம் உயர்ந்து எங்கே பார்த்தாலும் இலையும் கிளையுமா இருக்க, அதாவது காற்று புகக்கூட வழி இல்லாத அந்த உலகம் பூரா நிரம்பிடுச்சு. ஆள் நிற்க முடியல, காற்று கூட உள்ளே போக முடியல, அந்த அளவு இருக்குது. அந்த நேரம் அந்த பிரேச தசர்கள் அப்படிங்கிறவங்க தவம் முடிஞ்சு விஷ்ணுகிட்ட வரங்கள்லாம் பெற்று வெளியே வந்தாங்க. வெளியே வந்தால் இங்கேயோ நிகழ் இடம் இல்லை, உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி ஊதி பெருமூச்சு விட்டாங்க. உடனே அக்கினி உண்டாகி மரங்கள்லாம் எரிந்து சாம்பலாச்சு. உடனே சந்திரன் வந்தான். ஐயோ, எல்லா மரங்களும் இவங்க அழிச்சிருவாங்க போல அப்படின்னு சந்திரன் வந்து இந்த பிரேச தசர்கள்கிட்ட இப்படி மரங்களை அழிக்காதீங்க, அது தப்பு, அதுக்கு நீங்கள் ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க மரங்கள்கிட்ட. அந்த மரங்கள்லாம் ஒரு மரங்களுக்கெல்லாம் ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை நான் வந்து பாதுகாப்பாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், உங்களுடைய வம்சத்தை நல்லா கூட்டுவா அவள், அதனால் நீங்கள் மரங்கள் கூட ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க, இப்படி எல்லா மரத்தையும் எரிக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க சந்திரன். சரின்னு அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணு யார், எப்படி வந்தா, மரங்களுக்கு எப்படி மகள் அப்படின்னு அது சந்திரன் சொல்கிறாரு. அதாவது கண்டு மகரிஷி அப்படிங்கிறவர் கடுந்தவம் புரிஞ்சாரு, இந்திரன் அதை கெடுக்கிறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்புனான், அந்த கண்டு மகரிஷியோட தவத்தை கலைச்சிரு அப்படின்னு. அவளும் வந்தா, இவன் தவம் கலைஞ்சி அவ மேலே மயங்கி அவ கூடையே இருந்தான். ஒரு 100 ஆண்டுகள் போயிடுச்சு. 100 ஆண்டுகள் போனவுடனே நான் தேவலோகம் போகிறேன்னா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இரு, இன்னும் கொஞ்ச நாள் இருன்னு அடுத்து 100 அடுத்து 100 இப்படி 100 ஆண்டாக சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்குது. அவன் விட மாட்டேங்க. யார் மகாமுனிவர், கண்டு மகரிஷிங்கிற மகாமுனிவர். அப்படி ஒரு எல்லாம் போய் ஒரு நாள் அவருக்கு தெளிவு வந்துருச்சு போல. எங்கேயோ கிளம்புனார், எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்டால், சந்தியாவந்தனம் செய்யணும்ல, காலையில் உன்னைய ஆத்தங்கரையில் பார்த்தேன்,
கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, சந்தியாவந்தனம் செய்யணும், அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொல்கிற என்னமோ ரைட்டு தான், காலையில் வந்தீங்க, என்னை பார்த்தீங்க, கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ சாயந்தரம் ஆகுது, ரைட்டு தான். ஆனால் இடையில் எவ்வளவு காலம் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அப்படி எவ்வளவு காலம் போச்சு? ஒரு நாள் தானே அப்படிங்கார். 900 ஆண்டுகள் போயிருச்சு. அப்போ 900 ஆண்டா நீ உசார் இல்லாமல் என் கூடையே என்னையும் விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த. முனிவர் சாபம் போட்டுருவாருன்னு அது வேறு அவளுக்கு பயம். ஆக அப்போ தான் அவருக்கு தெளிவு வந்துச்சா, ஆட பாவி, என்னைய அந்த தவம் செய்ய விடாமல் நீ என்னைய கலைச்சியா, நீ அந்த மாயை உன்னைய தகிக்கட்டும் அப்படின்னு ஒரு சாப்பிட்டு கொடுத்துட்டார். அவ்வளோ சுமையை நடுங்கிக்கிட்டே இருக்காளா, உடனே சாபத்தை கொடுத்துட்டார். மாயை உன்னைய தகிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அவள் வானத்தை நோக்கி பறக்கிறா. அப்போது இவருடைய அந்த இதெல்லாம் அவர் மேலே வேர்வையாக கரு அதெல்லாம் செஞ்சு அவன் மேலே வேர்வையாக வடிது. அதை அப்படி தொடச்சி அந்த ஒவ்வொரு இலை நுனியிலையும் அப்படி தொடச்சி தொடச்சி போட்டாலாம். ஆக எல்லா மரங்கள்லேயும் உள்ள அந்த இலை தளிர்களில் அந்த முத்து முத்தா போய் அது நின்றுச்சு போல. அது எல்லாத்தையும் ஒருங்கே வாயுபவன் வந்து அதை கூட்டி அந்த கிரணங்கள்னால் அதை பாதுகாத்து நான் வச்சுருக்கேன். அப்புறம் அது ஒரு அழகிய பெண்ணாக வந்துச்சு. அது மாரிசை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தாரேன். அந்த பெண்ணோட வரலாறையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முன்பு பிறவியில் ஒரு மன்னனுக்கு மனைவியாக இருந்து குழந்தைகளே இல்லாமல் விதவையாயிட்டா. விஷ்ணுவை வழிபாடு பண்ணா. அப்போ விஷ்ணு, நீ அடுத்த பிறவியில் உனக்கு 10 கணவன்மார்கள் நல்ல நல்லவங்களாக 10 கணவன்மார்கள் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நீ நல்ல மகாபுருஷனான தக்ஷன்கிறவனை பெறுவ. அவன் உங்கள் வம்சத்தையே கூட்டுவான், உங்கள் வம்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொன்னாராம். அந்த மாரிசை அப்படிங்கிறது தான், அதாவது கண்டு முனிவருடைய அந்த இது இலை தளிர்கள் எல்லாம் நின்று அதை வாயு கூட்டி வச்சு சந்திரன் கிரணங்கள்னால அதை வளர்த்து உருவாக்கி மாரிசை அப்படிங்கிற பெண்ணாக அழகிய பெண்ணாக வச்சுருக்கான். உடனே அந்த பிரேச தசர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். ஆக இந்த தசன்கிறவன் பெரிய கட்டிக்காரன்னா. அவன் வந்து அவனுடைய காலத்தில் தான் இந்த உடல் உறவுங்கிறது ஆரம்பமாச்சான். அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த இப்படி தான் கண்டதும் சரி, இது எங்கங்கே அந்த இது உழுதோ அங்கங்கே உற்பத்தி ஆயிரும் சிசு. அப்படி தான் இந்த துரோணரெல்லாம் பரசுராமர் எல்லாமே அப்படி தான் உருவானாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூடையில் வந்தார் அப்படின்னு. ஆக அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருந்திருக்கு, இவனுடைய காலத்தில் தான் இப்படி மாறி இருக்கு. இந்த தர்ஷன் வந்து 50,000 பேரை என்னத்தையோ பெற்றதாக சொல்கிறாங்க. அதை நாளைக்கு நம்ம தெளிவாக பார்ப்போம். நன்றி நேயர்களே.